Hello friends, welcome back to my channel Legal Knowledge. In this video, we will talk about the topic of civil procedure and the jurisdiction of a civil suit. In this video, subscribe to my channel. Now, let's go to the video. First, jurisdiction அப்படினா என்னன்னு பார்க்கலாம். இந்த jurisdiction அப்படிங்கற டம் வந்து CPC ல எங்கயுமே definition கொடுக்கல. சோ இந்த jurisdiction அப்படிங்கறது வந்து juris and dido அப்படிங்கற ரெண்டு லேட்டின் டம்ல இருந்து தான் jurisdiction அப்படிங்கற வார்த்தை வந்து கொண்டு வராங்க. இந்த வார்த்தைக்கான மீனிங் என்னன்னா இப்போ ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகுது அப்படினா அந்த கேஸ் வந்து கேஸோட ஃபேக்ட்டை என்கொயர் பண்ணவோ அந்த கேஸ்ல வந்து டிசிஷன் மேக் பண்றதுக்கோ அந்த கோர்ட்டுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் கோர்ட்டுக்கு கிடைக்கிற power and authority தான் jurisdiction. இந்த power and authority அதாவது இந்த jurisdiction இல்லாம அந்த court வந்து அந்த caseல வந்து involve ஆக முடியாது. அதல decisionம் make பண்ண முடியாது. அப்படியே மேல்பட்டு decision அந்த jurisdiction இல்லாம court வந்து அந்த caseல decision make பண்ணாங்கனா அந்த decision வந்து invalid ஆகிடும். அந்த decision வந்து எங்கயுமே அப்ளையும் ஆகாது. So, this is the jurisdiction. So, whenever you have a case filed in a court, the court will verify the case in the jurisdiction. And the court is the first part. In the jurisdiction, how to determine and how to determine? Main are three bases. First one is fiscal value. Fiscal value is money value. So, civil suit is one case, one money value. So, the money value is the levels of court determined. And the geographical location. Geographical location is place jurisdiction. இப்போ வந்து தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுல கேஸ் இருக்கு அப்படினா அந்த தமிழ்நாட்டுல வந்து தான் அந்த கேஸ் வந்து ஃபைல் ஆகும். அதே மாதிரி ஆந்திரால நடக்கிற கேஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து jurisdiction வராது. சோ இதுதான் வந்து ஜியோகிராபிகல் லொகேஷன். அண்ட் வந்து थर्ड வந்து சப்ஜெக்ட் மேட்டர். சப்ஜெக்ட் மேட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மேரேஜ் டைவர்ஸ் கேஸ் அப்படினா அது வந்து ஃபேமிலி டிஸ்பியூட். சோ அது வந்து சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ஃபேமிலி. சோ அதனால வந்து ஃபேமிலி கேஸ்ல ஃபேமிலி கோர்ட்ல வந்து ஃபைல் ஆகும். சோ இத சப்ஜெக்ட் மேட்டர் வெச்சு அந்த jurisdiction-ஐ டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இத வந்து டீடைலா வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் jurisdiction பார்க்கலாம். அடுத்து வந்து kinds of jurisdiction. இந்த kinds of jurisdiction மொத்தம் 8 இருக்கு. First வந்து territorial and local jurisdiction. இந்த territorial and local jurisdiction அப்படினா என்னன்னா இப்போ ஒரு ஒரு கோர்ட்டுக்குமே வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான லிமிட்டை வந்து செட் பண்ணிருப்பாங்க. அந்த லிமிட்டை தாண்டி வந்து அவங்களோட பவர்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை பார்த்தோம்னு வச்சிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வெளியே போக முடியாது. அந்த வெளியில இருந்து வர கேஸை வந்து டிசைட் பண்ணுறதுக்கான பவர்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கிடைக்காது. அதே மாதிரி இப்போ ஹை கோர்ட்னா அந்த ஸ்டேட்டில் இருக்க கேசஸ் மட்டும் தான் டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ஹை கோர்ட்டுக்கு பவர்ஸ் இருக்கும். அவுட் சைட் ஸ்டேட்லேருந்து வர்றதுக்கு அது வந்து டிசைட் பண்ணவோ ஹியர் பண்ணவோ ஹை கோர்ட்டுக்கு வந்து பவர்ஸ் இருக்காது. ஸோ இதுதான் வந்து டெரிட்டோரியல் ஆர் லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ பார்ட்டிஸ் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பட் வந்து அந்த அவங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கோ அந்த இடத்துக்கு தான் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டி எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு கேரளாவில் இருக்குது. அப்போ கேரளாவில் இருக்க கோர்ட்டுக்கு தான் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். அவங்க பார்ட்டிஸ் இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேஸை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியாது. இதுதான் வந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். அண்ட் செகண்ட் வந்து பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபிஸ்கல் வேல்யூ பற்றி பார்த்தோம். இதுதான் வந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். மணி வேல்யூ வச்சு ஜூரிஸ்டிக்ஷன் டிட்டர்மைன் பண்ணுறது தான் வந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏ அண்ட் பின்னு ரெண்டு பர்சன் இருக்காங்க. ஏ அப்படின்றவர் வந்து பி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் போடுறாரு. அதாவது இந்த பின்ற பர்சன் வந்து 5000 ரூபீஸ் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் போடுறாரு. இந்த கேஸோட மணி வேல்யூ எவ்வளோனா 5000 ரூபீஸ். ஸோ இந்த 5000 ரூபீஸ் வரைக்கும் இருக்க லிமிட் எங்கே இருக்கோ அந்த கோர்ட்டில் தான் வந்து இந்த கேஸ் வந்து ஃபைல் ஆகும். அந்த கோர்ட் எதுனா ஸ்மால் காசஸ் கோர்ட். அப் டு 50,000 லிமிட்ஸ் இருக்க ஸ்மால் காசஸ் கோர்ட்டுக்கு தான் வந்து இந்த 5000 ரூபீஸ் வேல்யூ இருக்க கேஸ் வந்து ஃபைல் ஆகும். அண்ட் தேர்ட் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ஆஸ் டு த சப்ஜெக்ட் மேட்டர். அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா சப்ஜெக்ட் மேட்டர் வச்சு கேஸை வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இப்போ கன்சியூமர் டிஸ்பியூட்னா அது வந்து கேஸ் வந்து கன்சியூமர் கோர்ட்டில் ஃபைல் ஆகும். ஃபேமிலி டிஸ்பியூட்னா ஃபேமிலி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் ஆகும். ஸோ இப்படி இந்த சப்ஜெக்ட் மேட்டரை வச்சு ஜூரிஸ்டிக்ஷனை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அண்ட் நாலாவது வந்து ஒரிஜினல் அண்ட் அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன். இந்த அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அப்பீல் போகிறது. இப்போ ஆல்ரெடி டிசைட் ஆன கேஸை வந்து அப்பீல் போகிறதுக்கு ரீஹர்சல் பண்ணுறதுக்காக மேல் கோர்ட்டுக்கு போகிறது தான் வந்து அப்பீல். ஸோ இந்த அந்த கோர்ட்டு தான் வந்து அப்பலன் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. இந்த அப்பலன் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது வந்து இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்குன்னா ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இந்த அப்பலன் பவர்ஸ் வந்து அப்பீல் போகிற பவர்ஸ் வந்து இருக்குது.
அண்ட் இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா என்னன்னா, ஆல்ரெடி இந்த கேஸ் டிசைட் ஆச்சுன்னு சொன்னல, அந்த அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்க கோர்ட் தான் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அண்ட் ஃபிஃப்த் வந்து எக்ஸிக்ளூசிவ் அண்ட் கான்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். எக்ஸிக்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன்னா இந்த கோர்ட்டுக்கு மட்டும்தான் அந்த கேஸை டிசைட் பண்ணுறதுக்கான பவர்ஸ் இருக்கும். இந்த கோர்ட்டை தவிர வேறு எந்த கோர்ட்டாலையுமே வந்து அந்த கேஸை டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறது கோர்ட்டை வந்து தான் எக்ஸிக்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அந்த அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அந்த பவர்ஸ் வந்து கேஸை டிசைட் பண்ணுறதுக்கான பவர்ஸ் வந்து ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட கோர்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ இதுக்கு அந்த பார்ட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க எது அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். அண்ட் ஆறாவது வந்து ஜெனரல் அண்ட் ஸ்பெஷல் ஜூரிஸ்டிக்ஷன். ஜெனரல் அண்ட் ஸ்பெஷல் ஜூரிஸ்டிக்ஷன் எப்படின்னா, இந்த ஜெனரல் ஜூரிஸ்டிக்ஷனில் அதுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டுமே இருக்காது. எல்லா கேசஸுமே வந்து இந்த ஜெனரல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து எல்லா கேஸை டிசைட் பண்ணுற பவர்ஸுமே வந்து இந்த ஜெனரல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் வந்து ஸ்பெஷல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த ஸ்பெஷல் ஜூரிஸ்டிக்ஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டிஃபெண்டண்ட்டுக்கு வந்து இந்த இந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக செல்வாக்கு இருக்குது, அவனுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது, அதனால் டெசிஷனை மாற்றக்கூடிய அளவுக்கு அவனுக்கு பவர்ஸ் இருக்குது அப்படின்றதுனால அந்த அந்த ஜூரிஸ்டிக்ஷனை வித்துட்டு வேறு ஜூரிஸ்டிக்ஷனுக்கு போயிட்டு அந்த கேஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதாவது அவனுக்கு பவர்ஸ் இல்லாத இடத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த கேஸை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஸ்பெஷல் ஜூரிஸ்டிக்ஷன். அண்ட் ஏழாவது வந்து லீகல் அண்ட் ஈக்விட்டபிள் ஜூரிஸ்டிக்ஷன். இந்த ஈக்விட்டபிள் ஜூரிஸ்டிக்ஷன்னா என்னென்னா, இந்த கோர்ட் வந்து கோர்ட்டோட மெயின் மோட்டிவே வந்து இந்த கோர்ட்டோட மெயின் மோட்டிவே என்னென்னா, ஈக்வாலிட்டியை பிரிங் பண்ணுறது, ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டியை கொண்டு வர்றது. ஸோ இந்த கோர்ட் வந்து அதோட பவர்ஸ் வந்து இந்த லாக்கும் தாண்டி வந்து அவங்க வந்து டெசிஷனை மேக் பண்ணுற பவர்ஸ் வந்து இந்த ஈக்விட்டபிள் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு இருக்குது. அண்டு எட்டாவது வந்து எக்ஸ்பவுண்டிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங் ஜூரிஸ்டிக்ஷன். எக்ஸ்பவுண்டிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங் ஜூரிஸ்டிக்ஷன்னா, அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அந்த என்லார்ஜ் பண்ணுறதுக்கான பவர்ஸ் தான் எக்ஸ்பவுண்டிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். செக்ஷன் 9 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோடில் வந்து இந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் அ சிவில் கோர்ட்டுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து த சூட் மஸ்ட் பி ஆஃப் அ சிவில் நேச்சர். அதாவது இந்த சிவில் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுற கேசஸ் வந்து சிவில் நேச்சரோடு இருக்க கேசஸாக தான் இருக்கணும். கிரிமினல் கேசஸாவோ இல்லை பொலிட்டிக்கல் ரிலேட்டட் மேட்டர்ஸா இல்லை ரிலீஜியஸ் மேட்டர்ஸ் அந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் வந்து சிவில் கோர்ட்டில் ஃபைல் ஆகாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, த காக்னிசன்ஸ் ஆஃப் சச் அ சூட் ஷுட் நாட் ஹாவ் பீன் எக்ஸ்பிரஸ்லி ஆர் இம்ப்ளைட்லி பேட். அதாவது அந்த 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 சப்ஜெக்ட் மேட்டருக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் வந்து மறைமுகமாகவோ இல்லை வெளிப்படையாவோ கவர்மெண்ட்டால் பேன் ஆகியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து யூஸில் தான் இருக்கும், பட் வந்து அது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அல்ட்ரா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும் இல்லை பப்ளிக் பாலிசிக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான செக்ஷன்ஸை வந்து பேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து தடை செஞ்சு வச்சுருக்கிறது தான் வந்து இந்த கண்டிஷனில் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான கேசஸ் வந்து சிவில் கோர்ட்டில் ஃபைல் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த கண்டிஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் அ சிவில் கோர்ட். இதை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நல்ல டாப்பிக்கை உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ.